ஒரு காலத்தில் என்ன ஊரில் நாடகங்களில் போய் நான் பாட்டு பாடும் பொழுது எங்கள் அம்மா வந்து விளக்கமாத்திலே அடிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ என்ன கூத்தாடுறியா, இது பண்ணுறியா, அது பண்ணுறியா, அது ஒரு அன்னைக்கு ஒரு பெரிய கேவலமாக நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே ஒரு ஊடகமாக மாறிட்டாங்க. யார் யார் கையில் தொலைபேசி இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு ஊடகமாக மாறிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நடிகராக மாறிட்டாங்க. அதே மாதிரி நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன், நீ எல்லாம் ஏதாவது ஹோட்டலில் போயிட்டு எச்சி கிளாஸ் கழுவுறதுக்கும் எச்சையில் எடுக்கிற தாண்டா லாயக்கு அப்படின்னு சொல்லிங்க. ஆனால் இன்றைக்கி அதுவே ஒரு படிப்பாயிருச்சு. இன்றைக்கி வந்து அந்த படிப்பு படித்தா தான் நீங்கள் டேபிளில் எந்த சாதாரண ஹோட்டல்லே வந்து டேபிளை தொலைக்க முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிலையில் கடந்த இந்தியாவிலேயே முதன்முறையாக லைலா கல்லூரியில் தான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு படிப்பு வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அது இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது.